Hi, hello, welcome. This is your Mini Diary YouTube channel. So, in this video, we will talk about the Mini Diary YouTube channel. If you subscribe to our channel, subscribe and click the bell icon. Then, we will share the videos with you. So, in this video, we will talk about the Post Office ATM card. New one is applied easy to apply. So, in the video, we will talk about the ATM card applied to the condition. You can apply the Post Office Savings account major. Then, you can apply to the ATM card apply பண்றதுக்கு உங்களுடைய போஸ்ட் ஆபீஸ் போயிடு ATM card apply பண்ண ஃபார்ம் கேட்டிங்னா கொடுப்பாங்க அது இப்படி தான் இருக்கும் கடகடன்னு ஒரு சீட்டை பிடிச்சு நான் சொல்றபடி ஃபார்மை ஃபில் பண்ணுங்க சோ ATM card 10 days குள்ள வீட்டுக்கு போஸ்ட் ஆகும் சோ ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் போட்ட இடத்துல நீங்க எந்த பிரான்ச்சோ அதை எழுதிக்கோங்க டேட் ஃபில் பண்ணுங்க கீழ அக்கவுண்ட் நம்பர் போட்ட இடத்துல உங்க அக்கவுண்ட் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க கீழ ஃபார் அப்ளிகேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் நா செல்ஃப் அதாவது நீங்க மட்டும் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கனா செல்ஃப் டிக் பண்ணிக்கோங்க அல்லது நீங்க ஜாயின்ட் அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்கனா ஜாயின்ட் அக்கவுண்ட் ஹோல்டரா டிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ செல்ஃப் டிக் பண்ணிக்கிறேன் செகண்ட் ஒன் கீழ நேம் டு பீ பிரிண்டட் பாக்ஸ்ல நீங்க உங்க போஸ்ட் ஆபீஸ்ல என்ன நேம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ உங்க நேம் அண்ட் உங்க டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதியா ஃபில் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் இன்ஸ்டா கார்டு அதாவது உடனடியாக கார்டு வேணும்னா இந்த இன்ஸ்டா கார்டு டிக் பண்ணிக்கோங்க இல்ல பர்சனலைஸ்டா எனக்குன்னு ஒரு ஏடிஎம் கார்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை டிக் பண்ணுங்க இல்ல இன்டர்நெட் பேங்கிங்காக வேணும்னா இதை டிக் பண்ணிக்கோங்க அல்லது மொபைல் பேங்கிங்காகனா இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க நான் இப்போ பர்சனலைஸ்டு கார்டை டிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பின் ஜென்ரேஷன் ரிக்வஸ்ட்ல நெட் பேங்கிங்காக வேணும்னா இதை டிக் பண்ணுங்க அல்லது மொபைல் பேங்கிங்னா மொபைல் பேங்கிங்க்கு டிக் கொடுங்க இப்போ நான் ஏடிஎம் கார்டு பின்னுக்கு டிக் கொடுக்கிறேன் ஃபோர்த் ஒன் உங்களுடைய ஏடிஎம் கார்டு அலாட் பண்ணாலோ வேற எதை பத்தின மெசேஜ் வரணும்னாலோ இதில் டிக் பண்ணிக்கோங்க இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்னா இது ரெண்டும் டிக் பண்ணிக்கோங்க எஸ்எம்எஸ் அலர்ட்னா இது டிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அம்மாவுடைய நேமும் அண்ட் அவங்க ஃபோன் நம்பரும் எழுதிக்கோங்க டிக்ளரேஷன் ஆர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா படிச்சு பார்த்துட்டு உங்க சிக்னேச்சரை இங்க போட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நீங்க ஃபில் பண்ண ஃபார்ம போஸ்ட் ஆபீஸ்ல கொடுங்க ஒன்ஸ் உங்க ஏடிஎம் கார்டு வீட்டுக்கு வந்தோடனே ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போஸ்ட் ஆபீஸ் போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பின் நம்பர் வந்திருக்கும் போயிட்டு நோட் பண்ணிட்டு வந்துடுங்க அந்த பின் நம்பர் தொலைச்சிடாதீங்க சேஃபா வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா பின் நம்பரை நம்ம தான் ஜென்ரேட் பண்ணணும் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் சேஞ்ச் ஆர் ஜென்ரேட் பண்றதை பத்தி ஒரு வீடியோவாவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க என் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் பார்த்துக்கோங்க பட் போஸ்ட் ஆபீஸ் பொறுத்தவரை பின் நம்பர் போஸ்ட் ஆபீஸ்ல தான் வச்சிருப்பாங்க சோ கேட்டு வச்சுக்கோங்க அண்ட் ரொம்ப நாள் கேப் விட்டு வீடியோ போடுறதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ மிஸ்ட் யூ சோ 10 டேஸ் குள்ளவே என்னோட போஸ்ட் ஆபீஸ் ஏடிஎம் கார்டு வந்துடுச்சு இதோ இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாவே ஒரே ஒரு ஃபார்ம் மூலமாவே ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கிட்டோம் இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க நான் உங்க டவுட்டா கிளியர் பண்றேன் அடுத்து எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும்னு உங்களுக்கு விருப்பமா இருந்தா அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கண்டிப்பா அதை பத்தின வீடியோவை போடுறேன் அடுத்த வீடியோல இன்ஃபர்மேட்டிவ் டாபிக்கோட வர அன்டில் தென் மிஸ் மை மினி டைரி டாடா